முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். அவரோட அரசவையில் மூணு அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த மூணு அமைச்சர்களுமே ரொம்ப சாதுரியமானவங்க, எப்போவுமே நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் ராஜாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த மூன்று அமைச்சர்களை கேட்டு தான் இவர் வந்து முடிவெடுப்பார். திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த மூணு அமைச்சர்கள் கேட்டு தான் நம்ம நாட்டோட முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறோம், ஆனால் இந்த மூணு அமைச்சர்களில் யார் ரொம்ப நேர்மையானவர், அதாவது யாராவது நேர்மையற்றவர் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே அடுத்த நாள் காலையில் இந்த மூணு பேரையுமே கூப்பிட்டு மூணு பேரோட கையிலையுமே ஒரு பையை கொடுத்து விடுறாரு. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு பேருமே பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே பறித்து அந்த பையில் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு அமைச்சர்களுக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அனுப்பி விடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு அமைச்சர்களுமே அந்த பையை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டுக்கு போகிறாங்க. மொதல் ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான அமைச்சர். அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ராஜா சொன்ன அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப செம்மனே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ராஜா வந்து நம்மக்கிட்ட வந்து பழங்கள் கேட்டிருக்காரு, அதனால் நம்ம இருக்கிறது நல்ல சுவையான பழங்களை தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்கிற ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சுவையாக இருக்கிற அனைத்து பழங்களையுமே எடுத்து எடுத்து அந்த பையில் போட்டுக்கிட்டே வர்றாரு. ஒரு பழம் கூட அழுகி போன பழமாக எடுக்கவே கிடையாது. அதேமாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பழைய பழம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து தவிர்த்துடுறாரு. முடிஞ்ச வரைக்கும் நல்ல பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அந்த பையில் போட்டு நிரப்பிடுறாரு. இப்போ இந்த ரெண்டாவது அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோம்பேறித்தனமான ஒரு அமைச்சர். இவர் வந்து டிஸ்ஹானஸ்டாக இருக்க மாட்டார், ஆனால் அவரோட சோம்பேறித்தனம் என்ன ஆச்சுன்னா செய்கிற வேலைகளை வந்து சரியாக செய்ய மாட்டார், ஏனோ தானோன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிப்பார். அதே மாதிரி இந்த பழங்கள்லாம் ராஜா எடுத்துகிட்டு வர சொன்னார்ல, அந்த பழங்கள் வந்து இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்களை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படலை. அவர் கையில் கிடைச்ச எல்லா பழங்களையுமே எடுத்து 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 உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார்ல, அதனால் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து உள்ளே போடுறாரு. அந்த அவர் எடுத்து போகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது, ஒரு சில பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுகி போன பழங்களும் அதில் இருக்குது. அவர் அந்த எதுவுமே அவரெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து எடுத்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அந்த பையில் போட்டு அப்படியே நிரப்பி கொண்டு வந்துடுறாரு. இப்போ மூணாவது ஒரு அமைச்சர் இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரமான ஒரு அமைச்சர். இவருக்கு வந்து அனைத்து குறுக்கு வழிகளும் தெரியும். இவர் ரொம்ப டிஸ்ஹானஸ்டான ஒரு பர்சன். இவர் என்ன நினச்சாருன்னா, ராஜா வந்து பையில் எடுத்துகிட்டு வர சொன்னார், ஆனால் ராஜாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவருக்கு இருக்கிற அந்த வேலைகளில் நம்ம பையை திறந்து செக் பண்ண போகிறாரு. ராஜா எப்படியுமே அந்த பையை வந்து எடை போட்டு பார்க்க சொல்லுவார். எடை போட்டுட்டு இதில் வந்து யாருக்கு அதிகப்படியான எடையில் பழம் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே ஒரு மனசில் ஒரு அசம்ப்ஷனை கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்துட்டு சரி நம்மளோட பையை வந்து வெயிட் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய மண் கல் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அந்த பையில் போட்டு நிரப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே காஞ்சிய சருகெல்லாம் இருக்குல்ல, அந்த இலைகள், அந்த காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து உள்ளே போட்டு அவரோட பையை வந்து ரொம்ப பெருசாக தெரியணும், ரொம்ப எடையுள்ளதாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நிரப்பி அந்த பையை மூடி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு அமைச்சர்களுமே மூணு பையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா பார்க்குறாரு, பார்த்துட்டு எந்த ஒரு பையுமே அவர் செக் பண்ணலை, எந்த ஒரு பையுமே அவர் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. எடுத்த உடனே டைரெக்டாக அந்த அங்கே இருக்கிற காவலர்களை கூப்பிட்டு இந்த மூணு பேரையும் கொண்டு போய் தனித்தனி சிறையில் வந்து அடைச்சிருங்க, இன்னும் மூணு மாதத்துக்கு இவங்க அந்த சிறையில் மட்டும்தான் இருக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவங்கள பையில் வந்து அந்த பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல, அவங்க எடுத்துகிட்டு வந்த பழங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உணவாக இருக்கணும், மற்றபடி தனியாக வேறு எந்த ஒரு சாப்பாட்டுமே அவங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிடுறாரு. உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த காவலர்கள்லாம் வந்து இந்த மூணு பேருமே பிடிச்சி கொண்டு போகிறாங்க. பிடிச்சி கொண்டு போயிட்டு தனித்தனி சிறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ முதல் சிறையில் வந்து இந்த முதல் அமைச்சர் இருக்கார், இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்து அந்த பையுமே கொடுத்துட்றாங்க. அதே ரெண்டாவது சிறையில் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறியான அந்த அமைச்சர் இருக்கார். மூணாவது சிறையில் பார்த்தீங்கன்னா அந்த தந்திரமான டிஸ்ஹானஸ்டான ஒரு அமைச்சர் இருந்தார்ல, அவர் வந்து மூணாவது சிறையில் இருக்கார். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே கொண்டு வந்த அந்த பைகளுமே கொடுக்கப்படுது. இப்போ முதல்ல அந்த சிறையில் இருந்தார்ல அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த பழங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல பழங்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாளில் வந்து ஒவ்வொரு நாளாக அவர் அதை சாப்பிட்டு சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது சிறையில் இருக்கார்ல அந்த அமைச்சர்கிட்ட இருக்கிறத அந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் வந்து அந்த நல்ல பழங்கள்லாம் சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்ந்தார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகி போன பழங்கள்லாம் இருக்குல்ல, அவர் வந்து ரொம்ப பசி தாங்க முடியல, வேறு வழி இல்லாமல் அந்த அழுகி போன பழங்களையுமே அவர் சாப்பிட ஆரம்பித்தார். இதனால் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ கடைசியாக ஒரு சிறையில் போட்டாங்கள்ல, அந்த மூணாவது சிறையில் ஒருத்தரை போட்டாங்கள்ல, அந்த அமைச்சர் பையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பையில் வெறும் கல், மண், இலை அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தார். அதனால் அவர் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல, அவர் வந்து இறந்துடுறாரு. மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு ஆனஸ்ட்டாக இருந்தார்ல அந்த அமைச்சர் வந்து உயிரோட வெளியே வந்துடுறாரு. ரெண்டாவது இருக்கிற அமைச்சர் வந்து ரொம்ப லேசியாக இருந்ததுனால அவரோட உடம்பு மட்டும் கெட்டுப்போகுது. அதாவது அவர் வந்து நோய்வாய்ப்படுறாரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. மூணாவது இருக்கிற அமைச்சர் வந்து பரிதாபமாக இறந்து போயிடுறாரு. இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த ராஜா, இந்த அமைச்சர்கள், இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ, அது ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் சுற்றிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சேருங்க. இதுதான் நம்ம வந்து கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லது பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வரும். அதுபோல் தான் நீங்கள் ஏதாவது யாருக்காவது கெடுதல் நினச்சிங்கன்னா அதுவுமே மறுபடியும் ஒரு யூ-டர்ன் போட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே பண்ணுங்கள், இது ஒரு குறிக்கோளாக வச்சுருங்க. ஏன்னா நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.